செங்கோட்டை நூலகம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை சார்பில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. செங்கோட்டை நூலகத்தில் வைத்து ரோட்டரி கிளப் சார்பில் காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகள் நடைபெற்றது. அதில் மாநில அளவில் 1057 மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அதில் சுமார் 110 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை சார்பில் சான்றிதழும் ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் சார்பில் பரிசுகளும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வாசகர் வட்ட தலைவர் பொறியாளர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். குற்றாலம் ரோட்டரி கிளப் தலைவர் பிரகாஷ், செங்கோட்டை ரோட்டரி கிளப் தலைவர் ஷேக் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நூலக ராமசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார். போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் ரோட்டரி ஆளுநரும் தொழிலதிபருமான ராஜகோபால் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். பின்னர் குற்றாலம் ரோட்டரி சங்க செயலாளர் கார்த்திக்குமார், செங்கோட்டை ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் ராமகிருஷ்ணன், SSA திட்ட மேற்பார்வையாளர் ராஜேந்திரன், நூலக போட்டித் தேர்வு பொறுப்பாளர் விழுதுகள் சேகர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வு நடுவர் குழு சார்பில் குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரி, முனைவர் அல்தாஜ் பேகம், நூலக ஓவிய பயிற்சி பொறுப்பாளர் முருகையா, ஓவிய ஆசிரியர் ஜெயசிங் மற்றும் மாணவ மாணவியர், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக வாசகர் வட்ட பொருளாளர் தண்டமிழ் தாசன் பா சுதாகர் நன்றி கூறினார்.